ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எனர்ஜி கேமர்ஸ் சேனல். அண்ட் இன்றைக்கான வீடியோ மடா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஒன் இசஸ் ஒன் தமிழில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதோட பேக் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்குது, ஓகேங்களா? அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ண ஆம்புறேங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் விசஸ் ஒன் பேக்ரவுண்ட் பேக் வேணும் அப்படின்னா, இப்போ மேலே ஐ கார்டில் அந்த வீடியோவோட லிங்க் வரும், உங்களுக்கு வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30க்கு மேலே வியூஸ் போகுது, பட் ஆனால் லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 கூட தண்ணி பண்ணிது, ஓகேங்களா? இந்த வீடியோட லைக் ஐமே எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வச்சுக்கலாம், ஓகேங்களா? 10 வச்சுக்குவோம். 10 லைக் உங்களால் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். நம்மளோட ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ராங்கானது நீங்கள் முடிஞ்சால் காவிங்க, ஓகேங்களா? அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள வந்துட்டோம். அண்ட் இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஆப் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ் டச், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்பு. பிஎஸ் டச் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு 1920x1080, ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு ஹைட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே வந்து பார்த்திங்கன்னா தந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ லேயர், ஃபோட்டோ லைப்ரரியில் போயிட்டு இந்த ஒரு பேக்ரவுண்ட், ஓகேங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபோட்டோ லேயர், ஃபோட்டோ லைப்ரரிக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தெரியல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இமேஜ், ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு டார்க்னஸ் பார்த்தோம்னா டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணி மெரிச்சு டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியலையே, ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டர், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதாவது உங்களுக்கு தேவையான ரெண்டர்ஸ், ஓகேங்களா, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிடுங்க. ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ரெண்டரை கிளிக் பண்ணி செலக்ட் பிக்சல்ஸ் தந்துட்டு எம்டி லேயரை கிளிக் பண்ணி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப்பில் வந்து ஸ்ட்ரோக் வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே வெளில வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு க்ளோ, ஓகேங்களா, க்ளோவில் போயிட்டு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கோங்க க்ளோ எஃபெக்டை. அப்படியே வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக ப்ளர் பண்ணிடுங்க. ப்ளர் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெண்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா லீனர் டு டீச் ஆட் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி வேணால் காமிக்கிறேன். நிறையா பேர் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல, அது கண்டி தான் லீனர் டு டேஜ் ஆட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. அண்ட் மறுபடியும் டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் பத்தலைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டரை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வச்சு கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பிக்சல் தந்துட்டு எம்டி லேயரை கிளிக் பண்ணி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் போயிட்டு ஃபில், ஓகேங்களா, ஃபில் தந்துடுங்க. டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் தந்துட்டு அதே கலர், அதாவது க்ளோ எஃபெக்ட் என்ன கலர் தந்தோமோ அதே கலர் இங்கே தந்துட்டு ப்ளெண்டும் உள்ள லீனர் டு டேஜ் ஆட் கொடுத்துட்டு ப்ளர்ரு, ஓகேங்களா, எஃபெக்ட்ஸில் போயிட்டு கேஸ் யூஸ் ஒன் ப்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக, ஓகேங்களா, ஒரு ரெண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. அது எதுக்கு பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க்னஸ் பத்தலை, அதாவது க்ளோ எஃபெக்ட் பத்தலை அப்படின்னா வந்து மறுபடியும் நீங்கள் டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நேம் வைக்கிறதுக்கு கொண்டு வந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து டாப், ஓகேங்களா, எல்லாத்துக்கும் மேலே அதான் டாப்பில் இருக்கணும், ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுத்தோம் பார்த்திங்களா, அவுட்லைன் மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்ட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைரக்ஷன் ப்ளரில் போயிட்டு ப்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வச்சுருங்க, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மேலே கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாட்டு வர மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இது எப்படி பண்ணுறதுன்னா அந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே உங்கள் பிஎஸ் டச்சில் இருக்கும், நான் ரவுண்ட் பண்ணி காப்பிச்சேன்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பேசிக்ஸு, ஓகேங்களா? உங்களுக்கு பிஎஸ் டச் ஆப்போட பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேங்களா?
அண்ட் இன்னொன்றும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ டியூட்டோரியல் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எடிட்டிங் அந்த வீடியோக்கு ஒரு தம்ப்நெயில் வச்சுருந்தேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டார் அவர் தம்ப்நெயில் டியூட்டோரியலு, அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தர முடியலை சாரி ப்ரோ. அண்ட் அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வச்சுருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நான் எப்போதுமே அப்படி தான் தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டு அப்புறம் அதுக்குள்ளே தேவையானது, ஏன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால டெலீட் பண்ணிடுவேன் எல்லாத்தையும் அப்போவே, சாரி ப்ரோ மன்னிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ரெட் கலருக்குள்ள ரெண்டாக இருக்குது பண்ணமில்ல, அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பேசிக்ஸு, நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி கேரக்டர் கிளிக் பண்ணி செலக்ட் பிக்சர்ஸ் தந்துட்டு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிட்டு வில்லன் ஸ்டோக்கில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் ஃபில் பண்ணிட்டு டிக்கு தந்துடுங்க. டிக்கு தந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளெண்ட் மோடில் போயிட்டு லீனட்டு டே ஜாட் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு கேஷிஸ் ஒன் ப்ளரில் போயிட்டு ப்ளர் பண்ணிக்கோங்க. என்னடா மனப்பாடம் பண்ணி வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அப்படி தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை, ஏன்னா வீடியோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணிட்டு ஃபேடு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் க்ளோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேடு, ரெண்டருக்கும் ஃபேடு, பேக்ரவுண்ட் க்ளோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேடு, மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேடு கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்மளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக கொஞ்சம் தெரியணும், அந்த ஃபேடு கொடுக்கலன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் கீழே வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்காண்டி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் வைக்கிறதுக்காண்டி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே தான் வந்து எல்லா லேயருமே இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புரியும் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரிக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ப்ரஷ் எஃபெக்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நானாக க்ரியேட் பண்ணது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்தாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மாற்றினேன் அவ்வளோதான். ஓகேங்களா, அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து எங்கன்னா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டே ஆட் பண்ண பார்த்திங்களா பேக்ரவுண்டு அதுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லே தந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ் எஃபெக்ட்டு பார்த்தலன்னா டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரிக்குள்ள போயிட்டு இந்த ஒரு ப்ரஷ் எஃபெக்ட் இது உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், வேணாட்டி விடலாம். ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குமோனு தோணுச்சு அதனால் வச்சேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேர் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, நேமு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நேமையும் வந்து ஆட் பண்ணுறேன், எதுக்கு அதெல்லாம் காமிக்கலைன்னா டைம் ரொம்ப வந்து இழுத்துடும், அதனால் வந்து அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பிக்சல் தந்துட்டு கிரேடியண்ட்டில் போயிட்டு எந்த மாதிரி கிரேடியண்ட்னா இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு க்ரேடியண்ட்டு. அண்ட் இந்த க்ரேடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, அதாவது ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும், அதில் மேலே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க, கீழே ஒரு வாட்டி உங்களுக்கு க்ரேடியண்ட் எப்படி வைக்கிறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்குள்ளது ப்ளூ கலரு. அண்ட் இந்த வீடியோவிலேயே லாஸ்ட்டில் வந்து எப்படி க்ரேடியண்ட் வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக வச்சுட்டு டிக் வந்து தந்துடுங்க. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இப்போ நான் ரவுண்ட் பண்ணி கட்டுறேன் பார்த்திங்களா, இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கீழே இழுத்திங்க அப்படின்னா வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வரும், ஒய் டிகிரி அப்படின்னு போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா -7 வந்து வச்சுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கபி எஃப்எஃப் அப்படிங்கிறத வந்து அதாவது உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கீழே இழுத்து -7 டிகிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாச்சு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி நம்ம பேர் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸை மேலே கொண்டு வரணும். ஓகேங்களா, அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸை தூக்கி மேலே அப்படியே ஃபுல்லாக டாப்பில் எல்லாத்துக்கும் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வந்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு மேலே இருக்கும், அந்த நேம் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நேம் இருக்குது பார்த்திங்களா, ப்ரோக்கன் எஃப்எஃப் கபி எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் எஃபெக்ட்டு. ஓகேங்களா, ப்ரெஷ் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா தந்துட்டு நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு. ஓகேங்களா, ப்ரோக்கனில் ஒரு கோடு, எஃப்எஃப்ல ஒரு கோடு. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த புள்ளி வச்சது கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு அதனால் மறுபடியும் வச்சுக்கிட்டேன். அண்ட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மாற்றிட்டு மறுபடியும் கபி எஃப்எஃப்
அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டுருக்கோங்க. அண்ட் பிளெண்டு முள்ள போயிட்டு லீனட்டுடைய சேட்டில் கொடுத்துட்டு கேஷ்யூ சன் பிளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிளர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிளர் அதிகமாக கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ரூமில் ஒரு ப்ரீசெட் இருக்குது, அந்த ப்ரீசெட்டில் பண்ணிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். ஏன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா என் மொபைலுக்கு லைட் ரூம் செட் ஆகுது, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணல. ஓகேங்களா, உங்கள்கிட்ட லைட் ரூம் இருந்தால் அந்த ப்ரீசெட் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணிக்கோங்க. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைட் ரூமில் எஃபெக்ட் போட்டு பண்ணால். என்கிட்ட லைட் ரூம் செட் ஆக மாட்டேது, சாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே பேக்கு லிங்க் இருக்குது பார்த்திங்களா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 இமேஜும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இந்த இமேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி கிரேடியன்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்ததில்ல, ஒரு சில யூடியூபர்ஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 இமேஜையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. உங்களோட மெயின் ப்ராஜெக்டில் வந்து இந்த மாதிரி இந்த இமேஜ் ஆட் பண்ணி இதுலேருந்து கிரேடியன்ட் க்ரியேட் பண்ணலாம். வேணா நான் எப்படி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை க்ரியேட் பண்ணால் அதை எப்படி பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறதும் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் அதாவது ப்ரோக்கன் எஃப்எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணிக்கிறேன். க்ளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா தந்துடுறேன். தந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம டிஃபால்ட்டாக உங்கள் மொபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணாக்கில் என்ன கிரேடியன்ட் இருக்குமோ அதுலேருந்தே ஆரம்பிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேடியன்ட் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறையா கலர் இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லாத கலர் 2 கலர் போதும் நம்ம கிரேடியண்ட்டுக்கு. மிச்சது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணிட்டு இப்போ 2 தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி 2 வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன், ஒன்று இந்த சைடு இருக்குது, ஒன்று அந்த சைடு இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, நான் இப்போ ரவுண்ட் பண்ணி கட்டுறேன் பாருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்க் கலர் வைக்கணும், அதாவது ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர், லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர். ஓகேங்களா, அண்ட் கலர் எப்படி சூஸ் பண்ணுறேன்னா அந்த நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சேன் பாருங்க, அதை வச்சு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் கொண்டு போய் இந்த மாதிரி வந்து வைக்கணும். ஓ சாரி, ஒயிட் கலரை வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி கட்டுறேன். அந்த ஒரு நீங்கள் எடிட்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு பார்த்திங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணணும். அண்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபில் அண்ட் ஸ்டாக்கில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியுது கண்டி. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எப்படி அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, எங்கிட்ட ஒருத்தர் ஏரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணி கட்டுறேன் பார்த்திங்களா, ஒரு சின்ன ஏரோ மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுக்கு வந்துடும், அது அப்படியே பர்மனெண்ட்டாக சேவ் ஆயிரும். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கபி எஃப்எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பிக்சல் தந்துட்டு அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரேடியண்ட்டில் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படா வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரவுண்ட் பண்ணி கட்டல, இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டாட் மாதிரி இருக்குல்ல, இதான் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணணும். இதை அப்படி கிளிக் பண்ணிட்டு அந்த ஊசி மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, அதை வந்து கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஜூம் பண்ணிக்கிறேன் இமேஜை ஒழுங்காக, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக தெரியலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர்கிட்ட நல்லா ஜூம் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வந்து அந்த லைட் கலர்கிட்ட அந்த அம்புக்குறி படுற மாதிரி வந்து வச்சுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் நமக்கு தெளிவாக தரணும். கீழே வச்சுக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, என்னது ரொம்ப கோளாறு பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் அந்த ஊசியை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக, ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டார்க் தந்துடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்கு தந்துட்டால் அவ்வளோதான், இந்த ஒரு கிரேடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா, பை பை, சி யூ.